எங்கள் இயக்குனர் சங்க செயலாளர் உதயகுமார் சார் சொன்னார், உருப்படாதவங்க தான் சினிமாவுக்கு வருவாங்கன்ட்டு. உருப்படாத சினிமாவுக்கு வரலாம், ஆனால் சினிமாவுக்கு வந்து உருப்படாமல் போயிடக்கூடாது, வந்துட்டால் உஷாராயிடணும். அதில் யாரும் வரலாம், வெட்டி அடைஞ்சிடணும், அவ்வளோதான். அப்புறம் தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் ஹீரோவுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு, வாழ்த்துக்கள். அப்படியே எங்கள் டைரக்டர் ராஜா கஜினிக்கும் கொடுத்துருக்கலாம். ஆமாம், ராஜா கஜினி எங்கே? ஆமாம், நாளைக்கு நீங்கள் போய் அவர் கதை சொல்லிடுங்க. என்னை ஹீரோட கதை கேட்க மாட்டாங்க, டைரக்டர் கதை கேட்பாங்க. கதை சொல்லி நீங்களும் அட்வான்ஸ் வாங்கிக்கங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். உற்றான் டெய்லரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இந்த காலேஜ் காலத்தில் காதல் கதை வந்து ரொம்ப நாளாச்சு, ரொம்ப இடைவெளி ஆகி போச்சு. திரும்ப ஒரு கல்லூரி காதல் கதை வந்திருக்கு, அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இல்லாமல் டைரக்டர் கொஞ்சம் விவரமான ஆள் நினைக்கிறேன். இதில் ஹீரோ பேர் விஜய், ஓகேயா? பாட்டில் அல்டிமேட்னா தலை அப்படின்ட்டு பாட்டு, ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணுறாரு. ஆமாம், விஜய்னு பேரை வச்சுட்டு காலரை தூக்கி விட்டு அல்டிமேட்னா தலைன்ட்டு ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டார். அங்கேயே கொஞ்சம் விவரமான ஆள்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கெலாம் கமர்ஷியல் டச்சு வேணும், தெரியுது. நமக்கு போட்டியாக வந்துடுவார் நினைக்கிறேன். வரட்டும், வரட்டும், வாழ்த்துக்கள். அப்புறம் கதாநாயகி, உங்கள் பேர்? ஹிரோஷினி. நல்ல ஒரு சிரித்த முகம், ஒரு கேரஜா மாதிரி, ஸ்னேகா மாதிரி, இவங்களுக்கும் நல்ல அந்த சிரித்த முகம் இருக்குது. ஒருத்தர் புன்னகை அரசி, அடுத்தர் புன்னகை இளவரசி. இவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பட்டம் வந்து நினைக்கிறேன். புன்னகை ராணின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ என்னப்பா, அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள். பொதுவாக அந்த வாரிசுலாம் வருவாங்க சினிமாவில், அப்போல்லாம் ஹீரோக்களுடைய பையங்களும் தான் ஹீரோவாக வருவாங்க. அப்படி கூட சில மாறிச்சு இடையில. நகைச்சுவை நடிகர் நாகேஷ், அவர் பையன் ஆனந்தபாபு, ஆனால் அவர் ஃபஸ்ட் படத்தில் ஹீரோ. ஆனால் உலகமே கொண்டாடுற நடிகர் திரு சிவாஜி கணேசன், அவரோட பையன் பிரபு ஃபஸ்ட்டு படம் வந்து வில்லனாக நடித்தார். அது மாதிரி அப்புறம் வி கே ராமசாமி பையெல்லாம் வந்தாங்க, அவங்க ஃபஸ்ட்டு ஹீரோ ஆகிட்டாங்க. இப்போ வர காலகட்டத்தில் பார்த்தா காமெடி நடிகர் பையனும் ஹீரோ தான் வரணும், டைரக்டரோட பையன் இருந்தாலும் ஹீரோ தான் வரணும், ஒரு குணச்சதி ஆர்டிஸ்டோட பையன் இருந்தாலும் ஹீரோ தான் வரணும். எல்லாருமே தான் பையங்களை ஹீரோவாக தான் வரணும்னு ஒரு ஆசை. நம்ம நண்பர் சுபா சார் அவர் வந்து சொன்னாங்க, என் பையன் ஹீரோ நடிச்சிருக்கான்ட்டு. நான் நினச்சேன் மற்றவங்க மாதிரி இவரும் ஆசைக்கு பையனை ஹீரோ இறக்கிட்டாருன்ட்டு. ஆனால் ட்ரெயிலில் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு, முழுக்க முழுக்க ஹீரோவுக்கு தகுதியான இருந்தார். அந்த ஹேண்ட்ஸம், அந்த கலரு, அந்த முகக்கலை, யார் இது? நல்ல வேலை வருங்கால முதல்வர் சொல்லாமல் அப்படியில் வரும்போதே அடிச்சுட்டு, வருங்கால அஜித், வருங்கால விஜயின்ட்டு, வருங்கால ரோசன். பார்க்குறதுக்கு இவர் மாதிரி இருந்தார். நம்ம தெலுங்கு ஹீரோவில் அல்லு அர்ஜுன் அந்த சாயல் கொஞ்சம் இருக்குது. அங்கே ஒரு பெரிய ஹீரோ, இங்கேயும் ஒரு மாதிரி பெரிய ஹீரோவாக வளம் வரணும். அவருக்கு என் வாழ்த்துக்கள். அப்புறம் உற்றான், அவங்கள சொல்லுவாங்க உற்றார் உறவினரும்பாங்க. அது உற்றார் வேறையா உறவினர் வேறையானா வேறு வேறு தான். உறவினருங்கிறது நம்ம சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி, மாமன், மச்சான், இதெல்லாம் உறவுகளில் சேரும். அதனால் உற்றான், உற்றார், இதெல்லாம் உறவுகளுக்கு ஈக்குவல்.
ஆஃபீஸில் பழகுறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமானவர்கள் தான் உற்றார் அப்படிம்பாங்க. இங்கே இங்கே வந்து எல்லாருமே உங்களுக்கு உற்றார்கள் தான். உங்கள் இயக்குனர் ராஜா முகமதுக்கு உற்றார்கள், ரோஷனுக்கு உற்றார்கள், ஹீரோயினிக்கு உற்றார்கள், எல்லாருக்கும் உற்றார்கள் தான். உங்கள் இந்த உற்றார் எல்லாருடைய வாழ்த்துக்கும் உங்களுக்கு இருக்குது. அப்புறம் இங்கே நம்ம செயலாளர் சும்மா இருக்க மாட்டார், இங்கே ஏதாவது பற்ற வச்சு போட்டுட்டே இருக்கார். அவருக்கு இதே சாம சிவ இதில் விட்டுன்னு பட்டாசுகள் விட்டுன்னு வர. ஆனால் ஒன்று கொஞ்சம் உருப்பாக பேசினார் ஒன்று, தமிழில் டைட்டில் வைக்கணும்ட்டு. என்னை பார்த்தினா தமிழில் வைக்கிறீங்களோ இல்லையோ, டைட்டில் அசிங்கமாக வச்சிடக்கூடாது. ரொம்ப கேவலமாக வெளியே சொல்ல முடியாதவர்களுக்கெலாம் டைட்டில் வைக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து. அந்த மாதிரி டைட்டிலாம் வந்துக்கிட்டு இருக்கு. நல்ல வேலை எனக்கு பிரச்சனையே இல்லை, தமிழில் டைட்டில் வைக்கணும்னு சொன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஊர் ஊராக போகிறதுனால நான் தமிழ் எந்த ஊராக வச்சாலும் நான் தமிழ் பேராக தான் இருக்கேன். ஆனால் ரொம்ப யோசிக்க தேவையில்லை, உங்கள்கிட்ட நான் திட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதுலேருந்து நான் தப்பிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் தமிழ் மொழி பற்று அங்கங்கே தெரிக்குது, கொஞ்சம் 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 தெரிக்கும். இன்னொரு சிங்கம் வரப்போகுது. ஆமாம், பேச்சு முடிகிற டயத்தில் இன்றைக்கி உஷாராக இருக்கணும். ஒரு இடி மின்னல் தாக்கம் வந்து எங்கள் சிங்கம் தமிழ் சிங்கம் என்னை பார்த்தீங்கன்னா இந்த தமிழர்கள்லாம் ரொம்ப உஷார். அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் வந்து வேறு முடியலாம் இங்கே வந்து நுழைச்சிட முடியாது, ரொம்ப உஷார். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், தெலுங்கு கூட கல்யாணம் பண்ணுவாங்க நம்ம தமிழர். 5 வருஷம்னாலும் 10 வருஷம் ஆனாலும் அந்த தெலுங்கு பொண்ணு தமிழில் பேசுமே தவிர நம்மால் தெலுங்கு பேச மாட்டான். அதே மாதிரி மலையாளியை கட்டி போப்பில் நம்மால் தமிழை 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் ஆகும், அந்த பொண்ணு தமிழை சரளமாக பேசும், நம்மால் மலையாளத்தை பேசவே மாட்டான். அதே மாதிரி இந்தி கரைகளே இருக்கும் நம்மால் நிறைய பேர் நம்ம சினிமாவிலே நிறைய பார்த்துருக்காங்க, இந்தி நடிகர்கள் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 10 வருஷம் ஆகட்டும் 5 வருஷம் ஆகட்டும் 40 வருஷம் ஆகட்டும் அவங்களுக்கு 60 கல்யாணம் நடக்கும். 20 கல்யாணம் பண்ணி 60 முடியும் அங்கெல்லாம் நடக்கும். அப்போ கூட இந்திக்காரி தான் தமிழில் சரளமாக பேசுவாங்க, செந்தமிழ் பைந்தமிழ் எல்லா தமிழும் வரும், நம்மால் இந்தியில் பேசவே மாட்டான், அவ்வளோ உஷார். அதனால் எங்கள் தமிழ்நாட்டில் வந்து எங்கள் தமிழில் வந்து எந்த மொழியும் நீங்கள் நுழைச்சிக்க முடியாது. ஹிந்தி இந்தியாவில் அதுவும் ஒரு மொழி, இந்தியாவுக்கு அதே ஒரு ஒரே மொழி ஆயிட முடியாது. உலகத்திலேயே தமிழ் இந்தியாவுக்கு சிறப்பு என்னென்னா, உலகத்திலேயே அதிக மொழிகள் உள்ள நாடு எதுன்னா இந்தியா தான். அப்போ ஒவ்வொரு அந்த சிறப்புங்கிறது அப்போ பொக்கிஷம். இங்கே உள்ள ஒவ்வொரு மொழியும் தமிழ் மட்டும் இல்லை, மலையாளம் கன்னடம் ஹிந்தி எல்லா மொழிகளுமே இந்தியாவின் பொக்கிஷம். நீங்கள் ஒரு பொக்கிஷம் மட்டும் தக்க வச்சுட்டு மற்ற பொக்கிஷத்தை அழிச்சிட முடியாது. நீங்கள் எல்லா பொக்கிஷத்தையும் நீங்கள் பாதுகாக்கணும், எல்லா சிறப்புகளையும் நீங்கள் பாதுகாக்கணும். அதனால் அவங்கவுங்க மாநிலத்தில் அவங்கவுங்க மொழி வளரட்டும் வாழட்டும், தமிழும் வாழும் வளரும். இதுக்கப்புறம் நான் பேசின நம்ம ஜாக்கிரதை தங்க மாஸ்டருக்கு பேசுறதுக்கெலாம் போயிடும், மற்றது அவரும் தொடர்வார். என்னுடைய கோரிக்கை என்னென்னா, இப்போ உதயகுமார் சார் இருக்காரு, இப்போ அரசோட ரொம்ப தொடர்பு உள்ளவர், ஆளுங்கட்சியோட ரொம்ப நெருக்கத்தில் உள்ளவர், அவர் பேசும்போது தெரியும் உங்களுக்கு இந்த தைரியம்லாம் இங்கேருந்து வருதுன்ட்டு. அவர் சொன்னார் இந்த வரி விதிக்கும்போது இருந்த தமிழ் பற்று இப்போ இல்லைன்ட்டு, வெறும் வரிக்காக மட்டும்தான் தமிழ் பற்று இருக்குது அப்படின்னாரு. வரிக்காக மட்டும் தமிழ் இருக்கக்கூடாது, ஒவ்வொரு வரியிலையும் தமிழ் பற்று இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் திரும்ப
இந்த கவர்மெண்ட் தமிழில் டைட்டில் வச்சா தான் வரி விலக்கு அப்படின்னு கொண்டு வரணும். அவ்வளவு ஏன் தமிழ் படத்துக்கு தமிழில் டைட்டில் தான் சென்சாரே பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா ரொம்ப நிறைய பேர் பொறுப்பெலாம் போச்சு. அதே மாதிரி டயலாக்ல ரெட்டை மட்டும் நீங்கள் கட் பண்ணக்கூடாது. டைட்டில்லையே உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சால் நீங்கள் மாற்ற சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் ஒரு சென்சாருங்கிறது சிலருக்கு வந்து வெறுப்பாக இருக்கலாம், ஆனால் சென்சாருங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பொறுப்பு. தப்பான படம் எடுக்கிறவங்களுக்கு தான் அது வெறுப்பு, கரெக்டான பொறுப்பான படம் எடுக்கிறவங்களுக்கு அது பொறுப்பு. அது அது சென்சார் வந்து நீங்கள் டைட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த உட்டான் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இது வந்து இந்த வார்த்தை வந்து உங்கள் கிராமங்களில் கேட்டது, அந்த வார்த்தையை திரும்ப நல்லா ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த உட்டான் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் வாங்கிட்டார். அவர் மட்டும் இல்லை எல்லாருமே அட்வான்ஸ் வாங்கி அடுத்த படத்தை சீக்கிரம் ஆரம்பிக்கணும். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம்.